நாடி ஆரோக்கியத்தின் அடையாளம். அதையும் திருப்பி டாக்டர்கிட்ட போனதும் அவரே மூணு மாசம் கழிச்சு சரி அந்த மூட்டுல ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், அப்ப இது வந்து உங்களுக்கு சரியாகும்னு சொல்லி முட்டி கால ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார். இருந்தாலுமே ஒரு மூணு மாசத்துல திருப்பி வலி தொடங்கிருச்சு. அப்ப நான் நினைச்சேன் சரி இந்த நோனி ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னது. உடனே என்ன செய்தே சரி ஒரு பாட்டில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பாட்டில வாங்கிட்டு குடிக்க ஆரம்பிச்சு. நீங்க நம்பவே மாட்டீங்க, ஒரு ஒன் வீக்ல என்னுடைய கால் வலி நல்லா ஆயிட்டு இப்ப ரெண்டு கால்லயுமே எந்த வலியுமே இல்ல. ஒரு கால தான் வலிச்சது, ஆனா அந்த கால் வலி போயிடுச்சு. அப்ப நான் உடனே என்ன செய்தே என்னுடைய நான் பெற்ற இன்பம், நான் பெற்ற சுகம் அனைவரும் அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுச்சு. ஆனா நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்க, தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவட்டு நான் ஃப்ரீயாவே இந்த பாட்டில்ஸ் கொடுக்க தொடங்கினேன். என்னன்னு சொன்னா நீங்களும் நலமாகுங்க, முதல்ல நீங்க பணத்தை எதிர்பார்க்காதீங்க, இத குடிச்சு பாருங்க உங்களுக்கு உடம்பு நல்லாயிட்டா நீங்க வேணா வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நான் இதை கொடுக்க தொடங்கினேன். அதே மாதிரி என்னிட்ட வாங்கி குடிச்சவங்க நிறைய பேர் நல்லா இருந்தாங்க. அதுல முக்கியமாக என்னுடைய வீட்டுல எனது மாமனாருக்கு 88 வயதாகிறது. அவருக்கு சின்ன இளமையா இருக்கும் பொழுதுல இருந்து அவருக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. வீசிங் ப்ராப்ளம்னால இரவெல்லாம் கஷ்டப்படுவாரு. உங்களுக்கு தெரியும் நீலகிரி மாவட்டம்னா ரொம்ப குளிரான இடம், அப்ப வீசிங் நைட்ல எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாரு. என்னுடைய கணவர் என்ன செய்வாரு, அவருக்கு வாரத்துக்கு 1500 ரூபாய்க்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப நான் மாமாட்ட சொன்னேன், மாமா நீங்க நோனி குடிச்சு பாருங்க, நானும் குடிக்கிறேன் நீங்களும் குடிங்க மாமா, உங்களுக்கு நல்லா ஆயிடும் அப்படின்னு. அதே மாதிரி அவர் குடிக்க தொடங்கினாரு. மூணு பாட்டிலுக்கு பிறகு மூணு பாட்டில் குடிக்கும் பொழுதே அவருக்கு நல்லா ஆயிடுச்சு. இப்ப நைட் எல்லாம் அவர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தூங்குறாரு. அவருடைய வீசிங் வந்து 90% சோம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அவருக்கு இன்னொரு காலில வந்து அவருக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுவும் சரியாயிடுச்சு. நீங்க நினைப்பீங்க இந்த 88 வயசானவருக்கு இது நன்றாக நடக்குதுன்னு சொன்னா அப்ப எல்லாருக்குமே இது நல்லாவே இருக்கும். அதே நேரத்துல என்னுடைய மகள் வந்து அங்கே உள்ள ஊட்டியில ஃபார்மசி காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவங்க ஹெர்பல் இதில் தான் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் இங்கே வந்திருக்காங்க, அவங்களும் இதை எடுக்கிறாங்க. அவங்களுடைய பையன் 10 வயசு, அவனும் நோனி எடுத்துக்கிறான். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நோனி ஃபேமிலி ஆகிட்டோம். எல்லாருமே எங்கள் மாமனார், எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் டாக்டர், எங்கள் எல்டர் டாக்டர் ஒருத்தர் டான்ஸ் டீச்சராக இருக்காங்க, அவங்களும் நோனி எடுத்துக்காங்க. அவங்களுக்கு கை வலி கழுத்து வலின்னு சொல்லுவாங்க, எல்லாமே சரியாயிடுச்சு. இப்ப பையனும் எடுத்துட்டு இருக்கான், எல்லாருமே நோனி ஃபேமிலி ஆயிட்டோம். அதே நேரத்துல HIV-ஆல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இம்யூன் பவர் ரொம்ப கம்மி ஆயிடும். அப்ப அதனால நாங்க என்ன பண்ணோம், அதுல வந்து முடிந்தவர்களுக்கு அதாவது இந்த பெரிய தொகை அப்படின்னு நினைக்கிற நேரம் எங்களுடைய HIV-ஆல பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் சிறிய அந்த சின்ன கூலி வேலை செய்யற மக்கள் தான் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு இந்த நோனி வாங்குறதுக்கு வசதி உள்ளவங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த நோனியை கொடுத்து அவங்க இப்ப நோனி குடிச்ச பிறகு அவங்களுடைய இம்யூன் பவர் ஜாஸ்தி ஆகிருக்கு. அப்ப இந்த இம்யூன் பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு அது ஒரு காரணம்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே நேரம் மூட்டுக்கள் வலி சரியாயிடுச்சு. அதே நேரம் அவருக்கு வந்து எங்களுடைய மாமனாருக்கு வந்து வீசிங் சரியாயிருச்சு, வெரிகோஸ் வெயின் சரியாயிருச்சு. அதோட என்னோட மாமனார் ஒட்ராஸ்ல இருக்காரு, அவருக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அவர் வந்த நேரம் அவருக்கும் கொடுத்தோம். அவர் இங்க வந்து குடிச்சு பார்த்து இன்னைக்குதான் அவரை வந்து பார்த்தோம் குன்னூர்ல இருந்து வந்து. அவர் சொல்றாரு, ரொம்ப நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேம்மா, முன்னெல்லாம் காலையில எலும்புன உடனே எனக்கு அவ்வளவு டல்லா இருப்பேன், இப்ப நான் வந்து அவ்வளவு ஃப்ரெஷ் ஆகிட்டேன், எலும்புனதும் சுறுசுறுப்பாயிடுறேன், அந்த நோனி தான் எனக்கு அப்படி பண்ணுது அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி என்னுடைய கணவர் கூட நிறைய தேயிலை எஸ்டேட் எல்லாம் உரிமையாளராக இருந்தும் சில எஸ்டேட் பரிபாலனை செஞ்சிட்டு இருந்தாலுமே அவர் வந்து கிரீன் டீ நிறைய குடிச்சிட்டு இருந்தாரு. அதாவது கிரீன் டீ நைட்ல குடிச்சாங்க அவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நாங்க நோனி குடிக்கிறது பாட்டு அவரும் நோனி குடிக்க தொடங்கினாரு. உடனே அவருக்கு நோனி குடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க அவர்கிட்டே கேட்கலாம். ஒரு இழந்த ஒரு துடிப்பை மீண்டும் பெற்ற ஒரு உணர்வு. சோ அது முன்ன 8 அடி பாஞ்சா இப்ப 16 அடி பாயிற ஒரு அனுபவம். அதோட எங்க அப்பா வந்து அவர் வயசு குறைஞ்சிட்டே வர்றாரு, 81 வயசு, அவர் ரிட்டையர்ட் சோல்ஜர், பிரிட்டிஷ் ஆர்மியில ஒர்க் பண்ணவர். இதெல்லாம் பாக்குற பொழுது நோனி எங்களுக்கு ரொம்ப உதவி செய்யுது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சந்தோஷ்,
என்னோட ரெண்டு டெஸ்டிமோனியல் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஜிம்கானா கிளப்ல வந்து நான் கொடுத்திருந்த ஒருத்தருக்கு அவருக்கு வந்து ஆத்தரைஸ்ட் பிளேனு. இப்ப பாத்தீங்கன்னா வித்தின் ஒன் பாட்டில் பினிஷ் பண்றதுக்குள்ள அவருக்கு நல்லா ஆயிடுச்சு. அவரே வந்து கால் பண்ணி சொன்னாரு, இந்த டெஸ்டிமோனியல் நான் போன் பண்ணி கூட கேட்கல, அவரே அனதர் பாட்டில் கேட்டாரு. உடனே பாத்தீங்கன்னா நாங்க ரெகுலரா ஒரு டாக்டர் கிட்ட போவோம், இப்போ இல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் பேர் வந்து டாக்டர் சுரேஷ். அவர் பாத்தீங்கன்னா நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாரு, சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய மாத்திரைங்கள்லாம் எழுதுவாரு. அவர் நல்லா எழுதுவாரு, அவர் ஆட்டிடியூட்லாம் நல்லா இருக்கும். நம்ம படிக்காத போயிட்டோமே, டாக்டரா படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் எடுத்து விக்ஸ சுத்தி சுத்தி எழுதிட்டு இருப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா எனக்கு மிஸ்டர் பாலச்சந்திரன் மூலமா